தமிழ்நாட்டில் தேவையை விட கூடுதலாகவே ஆக்ஸிஜன் கையிருப்பு உள்ளதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையின் கொரோனா சிகிச்சை சிறப்பு மையத்தில் ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய 250 படுக்கை வசதிகளை திறந்து வைத்து பேசிய அவர், அரசு எடுத்து வரும் பல்வேறு நடவடிக்கைகளால் தொற்று தொடர்ந்து குறைந்து வருவதாக கூறினார். கடந்த காலங்களில் நாளொன்றுக்கு மருத்துவமனைகளில் 230 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் மட்டுமே இருந்ததாகவும், ஆனால் 500 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் தற்போது தேவைப்படுவதாகவும் தெரிவித்தார். அரசின் நடவடிக்கைகளால் 660 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் கையிருப்பில் இருப்பதாகவும், தொடர்ந்து ஆக்ஸிஜன் வசதிகள் கொண்ட படுக்கைகள் அனைத்து மாவட்டங்களிலும் அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார். செங்கல்பட்டில் தடுப்பூசி தயாரிக்க மத்திய அரசிடம் அனுமதி கேட்கப்பட்டுள்ளதாகவும், விரைவில் அனுமதி கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் கருப்பு பூஞ்சை நோய் இதுவரை 673 பேருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும், அதற்கு சிகிச்சை அளிக்க 1790 மருந்து குப்பிகள் வரப்பெற்றுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில கைத்தறித்துறை அமைச்சர் ஆர் காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜெகத் ரட்சகன், கதிர் ஆனந்த் மற்றும் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். முன்னதாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா சிகிச்சை மையங்களையும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தாா்.